எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். பாட்டி நீ அவது கொஞ்சம் சொல்லு பாட்டி. என்ன என்னடி சொல்ல சொல்ற? ஒரு அப்பாவா உங்க அப்பா சொல்றது நியாயம்தான். பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைங்களோட அருமை. பேசாம அவர் கூடயே போய் தங்கிடு. என்ன பாட்டி நீயும் எப்படி சொல்ற? அப்புறம் என்ன என்னடி பண்ண சொல்ற? அந்த துரப்பைய வேற நம்ம நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்காம கோச்சிட்டு போறான். அவன் உன்னை ஏத்துப்பானா இல்லையான்னு கூட தெரியலையே. அதுக்கு பேசாம நீ உங்க அப்பா கூட போய் கொஞ்ச நாளைக்கு இரு. உன் அருமை புரிஞ்சதும் அவனே உன்னை தேடிட்டு வருவான். இல்ல பாட்டி, அத என்ன கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு பாட்டி. நான் எங்கயும் போக மாட்டேன் பாட்டி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வா போலாம். பாட்டி நீங்க கொஞ்சம் இங்க இருங்க. நீங்க ஒரு அப்பாவா சொல்றீங்க? அவளோ ஒரு பொண்ணு தானே, அவளோ தெரிஞ்சு ஏமாத்தணும்னு இந்த காரியத்தை எல்லாம் பண்ணல. அவ அவனை காப்பாத்தணும்னு சொன்னது நியாயம்தான். அதுவும் இல்லாம இவ்ளோ அவனும் இவ்ளோ நாளும் ஒண்ணா வாழ்ந்துட்டாங்க. இவ இல்லாம அவனும் இருக்க மாட்டான், அவன் இல்லாம இவளும் இருக்க மாட்டா. இவங்க ரெண்டு பேரும் பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்குங்க? எதுவா இருந்தாலும் துர வந்ததும் பேசி புரிய வச்சு பாப்போம். இல்லம்மா, அவர் முகத்துல முழிக்கிற சக்தி எல்லாம் எனக்கு இல்ல. அப்பா நான் அவருக்கு எல்லாமே நல்ல தம்பா பண்ணிருக்கேன். ஊர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பேசுறது மட்டும்தான்ப்பா வேலை. என்னை பத்தி தப்பா பேசினா பேசிட்டு போட்டும்ப்பா. என் அத்தா என்ன நம்பினாலே அது போதும். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இங்க இருக்க வேண்டாம், கிளம்பு. சரிப்பா, நான் உங்க இஷ்டப்படியே வரேன்ப்பா. ஆனா அத்தா வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரேன்ப்பா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன்ப்பா. அதான் இவ்வளவு சொல்றல்ல, நாம பேச வேணாம். அவனே என்ன சொல்றான்னு பாப்போம். எதுவா இருந்தாலும் அவன் வந்த பிறகே முடிவெடுத்துக்கலாம். அப்பா அதான் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல. அத்தா வந்த உடனே அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம்ப்பா.